நம்ம நல்ல விஷயங்களை யோசிக்கும் போது இதே மாதிரி தான் அது சார்ந்த நிறைய நல்ல விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு இருப்போம். அது சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட எண்ணங்களும் முழுமையாக ஒரு நல்ல எண்ணமாக மாறும். நம்ம மனசும் அந்த நல்ல எண்ணங்களை யோசிக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய மனசு இதை நம்மளோட நினைப்பு எல்லாமே நம்ம பார்க்குற ஒரு டிவி மாதிரி தான். நம்ம பார்க்குற டிவியோ இல்லை நம்ம பார்க்குற ஒரு தொலைக்காட்சி தொடரோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து நிறைய காட்சிகளாக வெவ்வேறு காட்சிகளாக வெவ்வேறு சேனலில், அதாவது அலைவரிசைன்னு சொல்லுவாங்க, வெவ்வேறு அலைவரிசையில் ஒவ்வொரு காட்சி படமாக வருது. இப்போது நம்ம ஒரு சேனலை பார்த்துட்ருக்கோம். ஒரு சேனலில் ஒரு காட்சியை பார்க்குறோம், அது நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதை நம்ம மாற்றலாம். நமக்கு எது பிடிக்குதோ அந்த அலைவரிசைக்கு போய், அந்த சேனலுக்கு போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிற விஷயங்களும். நம்ம நினைக்கிற ஏதோ ஒன்று நமக்கு சந்தோஷத்தை தரலை, நம்மளுடைய மனசை கஷ்டப்படுத்துது அப்படின்னா, அதே நினப்பில் நம்ம இருந்துக்கிட்டு அதையே காட்சிப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்மளால் ஒரு நிமிஷத்துலேயோ இல்லை ஒரு நொடியிலேயோ நம்மளோட எண்ணங்களை மாற்ற முடியும். நமக்கு எந்த எண்ணங்கள் சந்தோஷத்தை தருதோ அந்த எண்ணத்துக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற ஒரு சேனல் மாதிரி நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரகசியத்தை பின்படுத்தும் போது, இந்த எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும் பொழுதும், நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு எது வேண்டாம் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம யோசிச்சிருப்போம், நிறைய தடவை சொல்லியிருப்போம், வாய் விட்டு பேசியிருப்போம். ஆனால் அது நம்ம எதுக்கு வேணும் அப்படின்றது நம்ம ரொம்பவே கம்மியாக தான் யோசிச்சிருப்போம், ரொம்ப கம்மியாக தான் மற்றக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். அது கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. ஏன்னா நமக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல இந்த ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு இயற்கை விதி மாதிரி, மேலேருந்து கீழே விழும்போது நம்ம வேணும்னு நினச்சாலும் அந்த புவி ஈர்ப்பு விசையால் கீழே விழதான் போகும்போது, வேண்டாம்னு நினச்சாலும் லா ஆஃப் அட்ராக்ஷனால் கீழே விழத்தான் போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதியும் ஒரு இயற்கை விதியாக இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை இருக்குது. ரெண்டு குழந்தைங்க ரெண்டு மரக்கிளையில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து ஒரு பெரிய புயல் வருது. ரெண்டு குழந்தைங்களோட அம்மாவும் ஓடி வராங்க. பதறி போய் அவங்க குழந்தைங்க விழுந்துருவாங்களோ, அதுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஒரு அம்மா ஓடி வரும்போதே அவங்க குழந்தைகிட்ட, மரக்கிளையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, விட்டுறாத விட்டுறாதன்னு கத்துறாங்க. இன்னொரு அம்மா கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க. இப்போது இந்த அம்மா விட்டுறாத அப்படிங்கிற மட்டுமே நிறைய தடவை சொல்லிகிட்ருக்க, அந்த குழந்தையோட மனசில் நம்ம விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது அப்படின்னு தோணிட்டுருக்கு. ஆனால் கூடாதுன்ற வார்த்தை ஈர்ப்பு விதிக்கு புரியாது. மரக்கிளையை விடணும் இல்லை மரக்கிளையே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் அது புரிஞ்சுக்கும். அதனால அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு கட்டத்தில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி மரக்கிளையை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சாலும், ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையால் விடாமல் இருக்க முடியலை, அதை விட்டு கீழே விழுந்துருது. இன்னொரு குழந்தையோட அம்மா கெட்டியாக பிடிச்சிக்க கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு கத்துறாங்க இல்லையா. அப்போ அந்த குழந்தைக்கு மனசில், சரி இதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மனசில் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்மளோட ஈர்ப்பு விதிக்கும் அதுதான் கேட்குது. அப்போ அந்த குழந்தையில மரக்கிளையை கெட்டியாக பிடிச்சிட்டு கீழே விழாமல் பத்திரமா அவங்க அம்மா கிட்ட போயிடுது. இது படி பார்க்கும் பொழுது ஈர்ப்பு விதி அப்படின்றது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயமா, நம்ம காலம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பாகுபாடு காட்ட தெரியாது. அதுக்கு காத்திருந்து, சரி இவங்க மனசை மாத்திக்கிட்டோம், இல்லை இவங்க சரியான வார்த்தைகளை சொல்லட்டும், சரியான எண்ணங்களை யோசிக்கட்டும் அப்படின்னு அதுக்கு நினைக்க தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம வேணும் கேட்குறோம்னு நினச்சிக்கிட்டு, இந்த ஈர்ப்பு விதி பிரபஞ்சத்துக்கு நிறைய தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலயமா தகவல் அனுப்பி நமக்கு அந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்.